அகந்தை என்றால் என்ன? திருப்பியும் படிக்கிறேன். அகந்தை என்றால் என்ன? ஆன்ம ஞானம் தேடி தவிக்கும், அதாவது தான் எனார், இங்கு கதி என்ன, உண்மை பொருள் என்ன, கடவுள் என்பவர் யார், அப்படிலாம் தவிக்கிறவங்க வந்து நுணுக்கமாக உணரப்பட வேண்டிய பகுத்து பகுத்து உணரணும். உள்ள வந்து எல்லாம் பொய்கள், ஆனா அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கு, உடம்பு வரைக்கும் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேருந்து? அகந்தையிலேந்து, அறியாமையிலேந்து. முதல் கோஷம் ஆழ்ந்த வர்க்கத்துல, அப்படியே ஆழ்ந்த வர்க்கத்தை பத்தி தெரியாம ஒரு சதைப்பிண்டம் மாதிரி, ஒரு காய்கறி போல, ஒரு பூஷ்ணிகா போல தூங்கிட்டு கிடக்கு, இறந்தவர் போல தூங்கிட்டு இருக்கும், ஒன்னும் தெரியாம. ஆனா அங்க இருப்பது வந்து பெரிய பொருள். அதுலேருந்து இந்த பூஷ்ணிகான்றது மனித சதைப்பிண்டம், உணர்ச்சி, நினைப்புகள், மரப்புக்கள், காலம், தேசம், அஞ்சு கர்மேந்திரியங்கள், பிராண இயக்கங்கள், உயிர் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்ப போர்வையை போத்திக்கிட்டு எழுந்துக்கிட்டு விவகரிச்சுக்கிட்டு இருக்கு. மூலத்துல இந்த இதை வந்து எழ வைப்பதே எதுன்னு பாத்தீங்கன்னா அகந்தை. அகம் என்னும் தன்மை. அகம்னா சமஸ்கிருதத்துல வந்து நான், ஆத்மானா தான், தமிழ்லயும் நான்னு இருக்கு கிளியரா. சோ நான் என்னும் பாவம், நான் என்னும் தன்மை. இது என்ன? நீங்க வந்து ஃப்ரீசர்ல எதையாவது வச்சுட்டு நல்ல வெயில் காலத்துல அப்படியே எடுத்தீங்கன்னா, இல்லாட்டி காத்தால பனி, மார்கழி மாசம் பனி கொட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பூனு மூச்சு விட்டோம்னா அந்த மூச்சே வந்து உறைஞ்சு புகமூட்டம் போல தெரியும். சில மலைவாச ஸ்தலங்கள்லாம் மேகமே அப்படியே மலை மேல, ரோடு மேல அப்படியே போகும். அந்த மாதிரி ஒரு பாவம், அது அது வந்து அந்த பாவத்தை வந்து, பாவத்துக்குள்ள இருப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா தேக லோக சாஸ்திர வாசனைகள். வாசனைன்றது கூட பெர்ஃபியூம் தான். நல்ல நறுமணம் சொல்றோம் வச்சுங்க, மல்லிகை பூவின் நறுமணம், ஊதுபத்தி நல்லா இருக்குங்களே, என்ன ஊதுபத்தி இது அப்படின்னு நம்ம கேட்கறோம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் அதனுடைய வாசனை தானே. அத போல நம்மளுக்குள்ள வந்து பல உடல்கள்ல வசிச்ச வாசனை, டிஎன்ஏ செய்திகள் எல்லாம் வாசனைகள். நம்ம வந்து உயிரா உருவாகிறதுக்கு உண்டானதே வந்து வாசனை. ஸோ அது வந்து தேக வாசனையா இருக்கு, லோக வாசனையா இருக்கு, சாஸ்திர வாசனையா இருக்கு. இது மூணும் கிளஸ்டரா இந்த உடம்பு எடுத்திருக்கோம்ல, இந்த உடம்புல இறங்கியிருக்கோம்ல, இந்த உடம்புல நம்மளுக்கு ஒரு பெயர் இருக்குல்ல, மூணு வாசனை நான் சொல்ல முடியும், சொல்ல முடியாது. ஆனா நம்ம பிறக்கும் பொழுது இதெல்லாம் தெரியாது நம்மளுக்கு, பிறந்துடுறோம், பெயர் கொடுத்துட்றாங்க, நம்ம மட்டும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து யாரோ உணர்ந்தவர் வந்து இதெல்லாம் உணர்த்துறாரு, இல்லப்பா நீ வந்து இந்த மாதிரி வந்து காத்தால பனி பெய்யற மாதிரி, காத்து காற்று மண்டலத்தை அப்படி பனி உறைஞ்சி அப்படியே மேகம் கீழே இறங்கி இருந்ததுன்னா அப்படி இருக்கும். அத போல நீ வந்து தேக லோக சாஸ்திர வாசனை மயமாக இந்த உடலாக கூட உணர்ச்சி மயமாக, உணர்ச்சிகள் எல்லாம் ஜஸ்ட் வந்து உங்க மொபைல் போன் சார்ஜ் ஆக ஆக லைட் அப்படியே பிரைட் ஆற மாதிரி, உங்களுடைய ஸ்கிரீன்ல, மொபைல் ஸ்கிரீன்ல, டச் ஸ்கிரீன்ல அது எப்படி லைட் அப்படியே வருது, புரியுதுங்களா? அத போல வந்து இங்க உணர்ச்சிகள் எல்லாம் வந்து, எல்லா உணர்ச்சிகளும் வந்து தேக லோக சாஸ்திர வாசனைகள். அவைகள் எல்லாம் வாசனைகள், வாசனைகள்லாம் என்ன, அங்க வந்து உங்களை இயக்க வந்து இருக்கின்றது, அதுதான் அகந்தை. அகந்தை என்பது என்ன? தனியா அதுக்கு வந்து ஒவ்வொரு புள்ளிலையும் ஒரு உணர்ச்சிக்குள்ள அதுக்கு கிளியரா டைமென்ஷன் இருக்கு. அந்த உணர்ச்சியை வந்து நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆட்படணும், என்னடா இது நடக்குமா நடக்காதா, நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஏதோ ஒன்று, பணமோ புகழோ பேரோ நல்மதிப்போ இல்லாட்டி பிரச்சனையிலேருந்து விடுபடுதலோ துன்பத்திலேருந்து விடுபடுதலோ ஏதோ ஒன்று, ஈடேறுமா ஈடேறாதா அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது அகந்தை வச்சுக்கிட்டு இருக்கு, அது ஸ்மோக் மாதிரி இருக்கு. அதனால தான் நம்ம தூங்க போனா இப்பேற்பட்ட சரீரத்தை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன், பேசிக்கிட்டு இருந்தேன், விவகரிச்சுக்கிட்டு இருந்தேன், ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு இருந்தேன், பலவிதமான கழிப்புகள் நினச்சிக்கிட்டு இருந்தேன், சத்தியமாக நம்மளையும் உலகத்தையும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அத்தனை தன்மைகளும் ஒன்றுமே அத்து போயிடுது பார்த்தீங்களா ஆழ்ந்த உலகத்தில். அப்போ எப்படிங்க அப்படி போகும், அது என்ன மயக்கம் அப்படின்னா, அந்த உணர்ச்சிகள் வந்து வெளிப்படுவதும் மயக்கம், மறைவதும் மயக்கம்.
சூரியன் உதிச்ச உடனே பனித்துளி அப்படியே கரையுது இல்ல, பனிக்கட்டி அப்படியே கரையுது இல்ல வெப்பத்தினால, அப்படியே ஸ்கை ஸ்பேஸ் பூரா வந்து கிளியர் ஆகுது இல்ல, இல்லாட்டி மேக மூட்டம் அப்படியே இருந்துகிட்டு இருக்குல்ல பனிமூட்டம். அதனால டிசம்பர் மாசம்லாம் அந்த மலை வாசத்துலாம் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டியே இருக்காது, ஃபிளைட் எல்லாம் போய் இறங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கிற ஒரு இது வந்து இங்க என்னமோ ரொம்ப ஆழ்ந்த வர்க்கத்துல அடியோட எதுவுமே கிடையாது. இங்க வந்து ஒரு பனிமூட்டம் வந்து மூடுது, இது பேர் தான் வந்து அகந்தை. அந்த பனிமூட்டத்துக்குள்ள தேகலோக சாஸ்திர வாசனைகளாக கர்மாக்கள், அதாவது நம்ம வந்து அனுபவிச்சவர்களாக செய்தவர்களாக அங்க பதிஞ்சிருக்கோம். ஒன்னு ஒண்ணுக்கும் பதிஞ்சிருக்கோம், தேகத்துல பதிஞ்சு தேகம் மூலமாக பதிஞ்சிருக்கோம், லோகம்னு சொல்லப்படுற என்விரான்மெண்டல் மூலமாக பதிஞ்சிருக்கும், அப்புறம் சாஸ்திரம்னு சொல்லப்படுற சுட்டறிவு ஸ்கில், புரியுதுங்களா? உங்களுடைய எண்ணத்துக்கெல்லாம் சில பவர் இருக்குல்ல. ஒரு எண்ணம் வந்து லாயரா இருக்கு, ஒரு எண்ணம் வந்து டாக்டரா இருக்கு, ஒரு எண்ணம் வந்து விமானத்தை ஓட்டுபவரா இருக்கு, அதுதானே எண்ணம் தானே அது. ஸோ இதெல்லாம் வாசனைகள். ஸோ இந்த வாசனைகள் எல்லாம் வந்து இந்த அகந்தை வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அகந்தைக்கே உருவம் இருக்கான்னு பார்த்தா அது ஆழ்ந்த வர்க்கத்துல இல்லை. ஸோ இல்லாத உருவத்தை பேய் போல இது வச்சுக்கிட்டு இங்க மாத்திரம் வந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு ஆழ்ந்த வரத்துல இல்லாதது போல போயிடுது. உண்மையில் இது இல்லாதது, இல்லாட்டி இல்ல அங்கேயும் இருக்கணும், என்றைக்கோ ஒரு நாள் பிறந்தார் போல வேற இருக்கு. ஸோ இது தேக வாசனைனால தேகத்தை வச்சுக்குது, லோக சாஸ்திர வாசனைகள்னால சூக்குமமான அறிவு திறன்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்துட்டு வந்துட்டு போகுது இந்த அகந்தை. இதுதான் அகந்தை. இந்த அகந்தையின் இன்மையை உணர்வது வந்து நம்மள ஆன்ம பொருளான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற பேர் எல்லையெல்லாம் உதிக்காத நீங்காத பேரிருப்பு பேரறிவு பேருணர்வா கொண்டு போய் முடிச்சு இங்கே இது இல்லைன்றத உணர்த்தும். இங்கேயே இது அடையப்படுவது, இது விழிப்பு நிலையில தான் பண்ணணும். இது பேர் தான் அகந்தை. இதுல இருந்து விடுபடணும், இதை அழிக்கணும். அவ்வளவே. ஆன்மீகம் என்பது வெறும் பேச்சில் உணரப்பட வேண்டியது. 10 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைகள் வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால பண்ணட்டும், நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் மட்டும். தலையை மாத்திரம் சாய்க்க வேண்டாம், தலையை சாய்ச்சா தூக்கம் வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. அப்படி சாய்ச்சிங்கன்னா போகிறோம், அப்படியே சாஞ்சிருவீங்க, சரிஞ்சிருவீங்க. அதனால அதுக்கு தான் தலையை சாய்க்கக்கூடாதுன்னு சொல்றோம். அதனால பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. சும்மா இரு சுரூபமாய், அதுதான் வந்து நம்ம தலைப்பு. அதை பண்ணுங்க. நல்லது, இதோட முடிச்சுக்கிறேன்.